தானியேல் கண்டதான சில சொப்பனங்களை குறித்து நாம் இன்றைக்கு காண போகிறோம். You know, God gave him something called the scripture of truth. தேவன் தானியேலுக்கு சத்தியத்தின் வேதத்தை கொடுத்து அவனுக்கு தந்திருந்தார். என்னது சத்திய வசனமா? சத்திய வசனத்தை கொடுத்து தந்திருந்தார். என்னது scripture of truth என்ன தமிழ்ல? சத்திய எழுத்தா? Daniel chapter 10 last verse. சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். ஓகே. தானியேல் 10 அதிகாரம் 21 வசனம். So as part of that we went to Daniel chapter 12 and read verses 11 and 12 where you see a certain number of days mentioned there. நீங்கள் தானியேலின் 12 அதிகாரம் 11 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சில குறிப்பிட்ட நாட்களின் இலக்கத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். 1 is 1290 days. முதலாவது 1290 நாட்கள். The other is 1335 days. அடுத்த எண்ணிக்கை 1335 நாட்கள். Now I'm going to give you some little bit of explanation of what this means, but not the full explanation. இதை குறித்து தான் இந்த எண்ணிக்கையின் விளக்கத்தை நான் சிறிய விளக்கம் மாத்திரம் தரப்போகிறேன் தவிர முற்றிலுமான விளக்கத்தை இன்றைக்கு நான் தரப்போகிறது இல்லை. If you don't like mathematical calculations, those who have come here newly, please don't think it will be like this all the time, just this week. சிலருக்கு கணக்கு அந்த கணக்கு போடுதல் பிடிக்காமல் இருக்கலாம். முதல் முறையாக நீங்கள் இங்கே வந்திருந்தால் தயவு செய்து இது எல்லா நேரங்களிலும் நாங்கள் எல்லா நாட்களும் இப்படி சொல்லி தருகிறது இல்லை, இது குறைந்த பகுதியாகவே இருக்கும். So don't think of this so boring and don't come and abstain from coming next week. ஓ, இது இப்படித்தான் சலிப்பு தட்டுகிற விதமாய் கணக்காக இருக்கும் போல என்று சொல்லிவிட்டு நீங்கள் வராமல் இருந்து விடக் கூடாது. So because it's just a continuation from the morning's message. இன்னை காலை தந்தான தெய்வ செய்தியின் தொடர்பாய் இது இருக்கிறது. Daniel, he was reading the book of Jeremiah. தானியேல் எரேமியாவின் புத்தகத்தை வாசிக்கையில் he read in that book of Jeremiah about a prophecy that Jeremiah made. எரேமியா சொன்னதான தீர்க்கதரிசனத்தை தானியேல் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறார். It's nice to hear, isn't it? One book writer in the Bible is reading another book and making reference in his book, and that's also coming in the Bible. வேதத்தில் இருக்கிற ஒரு புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் மேறு வேதத்தில் வேறு புத்தகத்தை எழுதினதான எழுத்தாளரில் எழுத்தாளரால் எழுதப்பட்ட புத்தகத்தை வாசிப்பது என்பதை நாம் கேட்கும் பொழுது அவ்வளவு நன்றாக இருக்கிறது அல்லவா? So he read that and he read how Jeremiah was saying that the Israelites after 70 years of being in Babylon will come back to their homeland. இஸ்ரவேலர்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனில் இருந்துவிட்டு இப்பொழுது தன்னுடைய தாய் நாட்டிற்கு அவர்கள் திரும்புகிறார்கள் என்கிற பகுதியை அவன் வாசித்து முடித்து about 68 years were already over. அப்படி அவன் வாசிக்கிற காலகட்டத்தில் தானே 60 ஆண்டு காலம் அப்பொழுது முடிந்து விட்டதாக இருக்கிறது. And only 2 more years left. இன்னும் 2 ஆண்டுகளே அங்கே காணப்படுகிறது. So he started fasting and praying. ஆகையினால் அவன் இப்பொழுது உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். Lord, what about the future of Israel? ஆண்டவரே, இஸ்ரவேலரின் வருங்காலத்தை குறித்து என்ன? Okay, they're going to come back after this what? நல்லது, ஆண்டவர்கள் திரும்பி வர போகிறார்கள். திரும்பி வந்த பின்பு அவர்களுக்கு நடக்க போகிறது என்ன? So you read Daniel chapter 9 and read that verse 2, is it? About Daniel 9th அதிகாரம் 2nd வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். Reading from the book of Jeremiah verse 2. Okay. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்றும் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். So when he was doing this calculations, இந்த கணக்குகளை தானியேல் போட்டபொழுது he started praying, Lord, only 2 more years, what after this? உடனடியாக அவன் ஜெபிக்க ஆரம்பித்தவன், ஆண்டவரே, இன்னும் 2 ஆண்டுகளே இருக்கிறது, இதற்கு பின்பு இவருடைய நிலவரம் என்ன? When he started praying like this, அப்படி அவன் ஜெபிக்க ஆரம்பித்த பின்பு God gave him a new different revelation. தேவன் அவனுக்கு ஒரு புதிதான வித்தியாசமான வெளிப்படுத்தலை தருகிறார். Daniel, you are praying for the 70 years of Israel. I'm going to show you something else. தானியேலே, இஸ்ரவேலின் அந்த 70 ஆண்டுகளுக்கு பின்பு நீ ஆண்டுகளை குறித்து நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய், நான் இப்பொழுது வேறு ஒரு காரியத்தை உனக்கு காண்பிக்கப் போகிறேன். I'm going to speak to you about 70 weeks. நான் 70 வாரங்களை குறித்து நான் உனக்கு உன்னோடு கூட பேச போகிறேன். Which verse is that? 23, 24, 25. 70 weeks are determined for my people. 24.
மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வரவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. See what's written here. He was praying about the expiry of 70 years and God gives him another, you know, a long span of God's prophecy about 70 weeks. இஸ்ரவேலரின் இந்த 70 ஆண்டுகளுக்கு பின்பு என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து அவன் இங்கே ஜெபித்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனோ அவனிடத்தில் 70 வாரங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பெரிதாய் நடக்க போகிறது என்பதை குறித்து அந்த நீண்ட கால கட்டத்தை குறித்து அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். I'm not going to the details of that. அதனுடைய விளக்கங்களுக்குள் நான் செல்ல போகிறதில்லை. Now these 70, if it is the will of God, maybe at some other point of time we look at this. தேவ சித்தமானால் வேறு ஒரு நாளில் இந்த காரியத்தை நாம் படிக்கலாம். These 70 weeks are actually not weeks of days, they are weeks of years. இந்த 70 வாரங்கள் என்று சொல்லப்படுகிறது அவைகள் வாரத்தின் நாட்களை குறித்து அல்ல. அதாவது 70 நாட்களுடைய வாரங்கள் அல்ல, 70 வருஷங்களுடைய வாரங்கள். அவைகள் 70 நாட்களுடைய வாரங்கள் அல்ல, அவைகள் 70 வருஷங்களுடைய வாரங்களாயிருக்கிறது. In one week there are 7 days, but in this one week, in of the 70 weeks, one week is 7 years. ஒரு வாரத்திற்கு 7 நாட்களே இருக்கிறது, ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒரு வாரத்திற்கு 7 வருடங்கள் உண்டாயிருக்கிறது. So totally how many years? அப்படி என்றால் மொத்த வருடங்கள் எவ்வளவு? 490 years. 490 ஆண்டுகள். But it's not continuous 490 years. ஆனால் இந்த 490 ஆண்டுகளும் ஏதோ தொடர்ச்சியாய் சொல்லப்படுகிற ஆண்டுகள், கடக்க போகிற காலங்கள் அல்ல. If you read the next verses, நீங்கள் வருகிறதான கீழே வசனம் இருக்கிற வசனங்களை வாசிக்கும் பொழுது, you will see it written there, those 70 weeks are divided like this. அந்த 70 வாரங்களும் இப்படி அவைகள் பிரிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 weeks and 62 weeks. 7 வாரங்கள், அதற்கு பின்பு 62 வாரங்கள். So together 69 weeks. மொத்தமாக பார்க்க போனால் 69 வாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. What those 69 weeks are, now we are not going to see. அந்த 69 வாரங்கள் என்ன என்பதை குறித்து நாம் இப்பொழுது படிக்க போகிறதில்லை. But there's one last week, the 70th week. அந்த 70ஆம் வாரமாகிய கடைசி அந்த ஒரு வாரத்தை குறித்து நாம் காண போகிறோம். That's what we are going to see now. அதை குறித்து தான் இப்பொழுது காண போகிறோம். Read the last verse of that chapter. You see that one week, that remaining one week is mentioned there. அந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமாகி கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ஒரு வாரத்தை குறித்து திட்டமாயது சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி செஞ்ச போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். Okay, somebody say that one week, what is that one week? இந்த ஒரு வாரம் என்ன என்பதை குறித்து யாராகிலும் பதில் சொல்ல முடியுமா? That one week means how many years? இந்த ஒரு வாரம் என்று சொல்லும்போது எத்தனை ஆண்டுகளாய் இருக்கிறது? 7 years, right? 7 ஆண்டுகள். So what is that one week? அந்த ஒரு வாரம் என்ன? Tribulation period, that's right. உபத்திரவ காலம். So that of that 70 weeks, that final one week is the tribulation period. அந்த 70 வாரங்களில் கடைசி வாரமாகிய அந்த ஒரு வாரம் உபத்திரவ காலத்தை காண்பிக்கிறது. And for those who are coming newly, that one week or 7 years is going to come, it's hereafter only, that one week. புதிதாக வருகிறவர்களுக்கு இப்பொழுது நான் சொல்லி தருகிறேன், அந்த கடைசி வாரம் என்று அந்த ஒரு வாரத்தை குறித்து நாம் படிக்க போகிறோம். அது இனிமேல் தான் வரப்போகிற காரியமாயிருக்கிறது. That 7 year period, there's going to be a 7 year period where a very wicked man is going to rule this whole world. அந்த 7 ஆண்டுகளும் ஒரு பொல்லாத துஷ்ட மனிதன் முழு உலகத்தையும் அவன் ஆள போகிறான். And for that preparations are taking place. அதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. This man, when he comes to power and takes control of the whole world. இந்த மனிதன் உலகத்திலே ஆளுகைக்கு வந்து முழு உலகத்தையும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வரும் பொழுது, he is going to bring an end to a big an imminent world war. ஒரு பெரிதான மல உலக மகா யுத்தத்திற்கு ஒரு முடிவையே அவன் அங்கே கொண்டு வருகிறான். As many of you will know, if a third world war breaks out, the chief countries on the two sides will, one will be Israel, the other will be Iran in all probability.
நீங்கள் அநேகர் அறிந்திருக்கிற வண்ணம் மூன்றாம் உலக யுத்தம் என்ற ஒரு யுத்தம் வரும்பொழுது இரண்டு கூட்டங்களாக நாடுகள் பிரிந்திருக்கும். ஒரு கூட்டம் இஸ்ரவேல் தேசமும் மறு கூட்டம் ஈரான் தேசத்து கூட்டமாயிருக்கும். So this man whom the Bible calls a beast or the Antichrist, இந்த அந்திக்கிறிஸ்துவாகிய மிருகம் என்று வேதம் அழைக்கப்படுகிற இந்த மனுஷன், he will sign a peace treaty between these two contending parties. இந்த எதிர்முறையாய் காணப்படுகிற இந்த இரண்டு கூட்டங்களுக்கும் மத்தியிலே அவன் ஒரு சமரசத்தை அங்கே உண்டாக்குவான். That is the meaning of that. He will sign a covenant. He will make a covenant with many. Many means Israel and the other Islamic countries that are fighting with Israel. அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் அந்த ஒரு மாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கை சமரச உடன்படிக்கை உறுதிப்படுத்துவான். So Israel will be happy. The Islamic countries will be happy. There's peace in the world at last. Third world war stopped. So this man will be elected into power. இப்படி அவன் சமரச உடன்படிக்கை செய்யும் பொழுது இஸ்ரவேல் தேசமும் சந்தோஷமா அமைதியாயிருக்கும், சமாதானமாயிருக்கும். முகமதிய தேசங்களும் சமாதானமாய் அமைதியாயிருக்கும். மூன்றாம் உலக யுத்தம் நடைபெறாமல் அங்கே அமைதியின் உடன்படிக்கை உண்டாகும். For 3.5 years he won't disturb Israel. Israel will be peaceful. அவன் முதல் 3.5 ஆண்டுகளுக்கு இஸ்ரேல் தேசத்தை அவன் தொந்தரவு செய்யவே மாட்டான். இஸ்ரேல் தேசம் அமைதியாக சமாதானமாக இருக்கும். But that verse that you read says in the middle of the week, that means after 3.5 years. அதே வசனத்தில் நாம் மத்தியில் வாசிக்கிறோம். அந்த வாரம் பாதி சென்ற பொழுது, அதாவது அந்த 7 நாட்கள் அந்த வாரத்தின் மத்தியில் 3.5 ஆண்டுகள் முடிந்த பொழுது. So you keep this number in mind, 3.5 years. ஆகையினால் இந்த 3.5 ஆண்டை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Suddenly this wicked man who signed this peace treaty will take an army, walk towards Israel and go and sit in the temple of Israel which no human being should enter in, and he will sit there and say, I am God, worship me. இந்த 3.5 ஆண்டுகள் முடிந்த மாத்திரத்தில் இந்த பொல்லாத துஷ்ட மனிதன் தன்னுடைய முழு சேனையும் கூட்டிக் கொண்டு அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் சென்று அவர்களுக்குள்ளே நேரே சென்று அங்கே தேவாலயத்திற்குள் ஒரு மனிதர் உட்கார்க்கூடாத அந்த இடத்தில் போய் அவன் உட்கார்ந்து கொள்ளுவான். And he will sit there and say, I am God. Then when he leaves, he'll place an idol probably of himself and leave it in that holy temple and walk away. அந்த பரிசுத்த தேவாலயத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு நானே தேவன் என்ற அறிக்கை அவன் இடுவான். பின்பு அவன் அங்கிருந்து எழுந்து வரும்பொழுது தன்னைக்கு ஒத்ததான, தன்னை போன்றதான ஒரு பெரிய சிலை அங்கே உண்டாக்கி அந்த சிலையை அந்த தேவாலயத்தின் மத்தியில வைத்துவிட்டு அவன் வந்து விடுவான். Anyone knows the English technical term for that? When something that is holy and sacred is made corrupt by placing something unclean, what is that called? சுத்தமான ஆங்கிலத்திலே இதுக்கு ஒரு பதம் உண்டு, ஒரு பெயர் உண்டு. சுத்தமான பரிசுத்தமான ஒரு இடத்தை அங்கே அவர்களை நீக்கிவிட்டு அசுத்தமான விக்கிரகங்களை கொண்டு வந்து அதே இடத்தில் நிறுவி அப்படி வைப்பதற்கு ஒரு பெயர் அல்லது ஒரு பதம் உண்டு. I already said it in a Sunday service few weeks ago. கொஞ்ச ஆண்டுகளுக்கு வாரங்களுக்கு முன்பாக நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சொல்லி இருக்கிறேன். அந்த பெயரின் பதம் என்ன? If I say one, give you one clue, you'll give the answer immediately. One person said it already. It's the opposite of consecration. அது பிரதிஷ்டைக்கு எதிர்மறையான காரியம். Desecration. So பரிசுத்த குலைச்சல். பரிசுத்த குலைச்சல். So this desecration will take place at the end of three, in the middle of the week, the middle of the 7 years, at the end of 3.5 years. In the 3.5 ஆண்டின் முடிவிலே, அதாவது அந்த வாரத்தின் பாதியிலே, இந்த பரிசுத்த குலைச்சல் அங்கே உண்டாகிறது. When that happens, அது நடக்கும் பொழுது, accounting starts. அப்பொழுது எண்ணிக்கையின் இலக்கங்கள் ஆரம்பிக்கிறது. And we are going to come into those details now. அதை குறித்து நாம் பின்பாக படிக்க போகிறோம். After that, another 3.5 years, this wicked man will be in power. அதற்கு பின்பும் கூட 3.5 ஆண்டுகள் இந்த துஷ்ட மனிதன் ஆளுகையிலே இருப்பான். But Jerusalem, the capital of Israel, will be his headquarters in that time. அந்நாட்களில் தானே இஸ்ரவேல் தேசத்தின் தலைநகரமாகிய எருசலேம் எல்லாருக்கும் தலைநகரமாக இருக்கும்.
It will be the world capital. அது உலகத்தினே தலைநகரமாய் இருக்கும். And the Jews will resist him, and there's going to be massive bloodshed for those 3.5 years. அப்பொழுது யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்காக அவர்கள் எதிர்ப்பார்கள். அப்பொழுது யூதர்களின் இரத்தம் சிந்துதலானது மகா பயங்கரமாய் இருக்கும். Except for 144,000 sealed Jews, all will die. முத்திரையிடப்பட்ட 144,000 யூதர்களை தவிர மற்ற எல்லா யூதர்களும் அந்நாட்களில் கொன்று போடப்படுவார்கள். So, but 144,000 Jews, God will safely take them and hide them in some place. ஆனால் தேவன் இந்த 144,000 யூதர்களை முத்திரையிடப்பட்ட யூதர்களை மாத்திரம் மிக மிக பாதுகாவலாக அவர்களை ஓர் இடத்துக்கு கொண்டு செல்வார். Bible scholars who are doing research in end time, வேத ஆராய்ச்சியாளர்கள் அந்நாட்களிலிருந்து இதை குறித்து அவர்கள் பல ஆராய்ச்சி செய்து கடைசி நாட்களை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்து I'm going to give you a rough drawing of the map of Israel. இஸ்ரவேல் தேசத்தின் அந்த வரைபடத்தை நான் உங்களுக்கு வழங்கி காண்பிக்கிறேன். This is the Mediterranean Sea. இதுதான் மத்திய தரைக்கடல். This is Israel. இது இஸ்ரவேல் தேசம். And there is a land, there's a country here. அங்கே வேறொரு தேசம் இருக்கிறது. It's called Jordan. அதுதான் யோர்தான். Somewhere here, அதனுடைய மத்தியில் தானே, is a place called Petra. பெட்ரா என்கிறதான ஒரு இடம் உண்டு. It's a place where it's Petra means what? What does Petra mean? பெட்ரா என்றால் என்ன? அதனுடைய வார்த்தையின் அர்த்தம் என்ன? Anyone knows? Okay. I'll make you answer. நான் இப்பொழுது உங்களுக்கு பதில் சொல்ல வைக்கிறேன். Peter. பேதுரு. His Greek actual in English it's Peter, in Tamil it's Pedro, in Malayalam it's Patros, in Greek is Petros. தமிழிலே பேதுரு என்று நாம் கூப்பிடுகிறோமே, அந்த பேதுருக்கு ஆங்கிலத்திலே பீட்டர் என்றும் மலையாளத்தில் பத்ரோஸ் என்றும் கிரீக்க பாஷையிலே பெட்ரா என்றும் அழைக்கப்படுகிறது. பெட்ரோஸ். பெட்ரோஸ் என்று அழைக்கப்படுகிறது. பெட்ரோஸ் மீன்ஸ் a small stone. பெட்ரோஸ் என்றால் ஒரு சிறிய கல். Now what is Petra? Petra என்றால் என்ன? Matthew chapter 16. மத்தேயுவின் சுவிசேஷம் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, Thou art Peter, and upon this rock I will build my church. Which verse is that? நீயே பேதுருவாய் இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன், நீயே அந்த கல்லாய் இருக்கிறாய் என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். 19. 19 வசனத்தில் வாசிக்கிறோம். 18 வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பெட்ராஸாய் இருக்கிறாய், ஒரு சிறிய கல்லாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல்லின் மேல், in English, upon this rock I will build my church. இந்த மலையின் மேல் என்று நாம் ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம், ஆனால் தமிழிலோ இந்த கல்லின் மேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The Roman Catholics say this, that God built the church on Peter. The Roman Catholics சொல்வார்கள், தேவன் சபையை ஆலயத்தை பேதுருவின் மேல் கட்டினார். That's why if you ask who is the first pope, they will say Peter. ஆகையினால் தான் அவர்கள் சொல்லுவார்கள், யார் முதலாவது போப் என்று கேட்டால் அது பீட்டர் தான் என்று, பேதுரு தான் என்று சொல்லுவார்கள். Because இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஏனென்றால் அவர் பேதுருவாகி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று தேவன் இயேசு சொல்லி இருக்கிறபடினாலே. But if you check the Greek, ஆனால் நீங்கள் கிரீக் அந்த மொழியாக்கத்தை நீங்கள் காணும் பொழுது, Thou art Petros, நீ பேதுருவாய் இருக்கிறாய், and upon this Petra I will build my church. நான் இந்த கண்மலையின் மேல் என் கல்லை, என்னுடைய சபையை கட்டுவேன். Upon this rock I will build my church. இந்த கண்மலையின் மேல், இந்த மலையின் மேல் என் சபையை கட்டுவேன். So Petra means rock. ஆகினாலே பெட்ரா என்றால் அது மலை, கண்மலை என்று அழைக்கப்படுகிறது. In the country of Jordan there is a place called Petra. இந்த யோர்தான் தேசத்திலே ஒரு இடம் உண்டு, ஒரு பட்டணம் உண்டு, அதனுடைய பெயர் தான் பெட்ரா என்று அழைக்கப்படுகிறது. It's really a rocky region. அது உண்மையாகவே நிஜமா நீங்கள் போய் பார்த்தால் அது மலை பிரதேசமாக இருக்கிறது. Now you can find photographs in Google images about this place. இந்த இடத்தை குறித்து நீங்கள் Google images இப்ப நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த படங்களை குறித்து நன்றாக காணலாம். You know there are houses embedded in the rocks in Petra. இந்த பெட்ரா பட்டணத்திலே மலைகளுக்குள்ளே வீடுகள் செதுக்கி நுணுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. Now God is telling these for 144,000 Jews. தேவன் இப்பொழுது இந்த 144,000 யூதரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். You know, when this man comes to Israel and puts the image in the temple. இந்த துஷ்ட மனிதன் இஸ்ரவேல் தேசத்திற்குள் வந்து தேவாலயத்திற்குள் தன்னையும் அந்த விக்கிரகத்தை அவன் அமைக்கும் பொழுது, ரன், ஓடிப்போங்கள். Where? எங்கே ஓட வேண்டும்?
Where? எங்கே அவர்கள் ஓடி போக வேண்டும். Nobody knows. Wherever you can run. எங்கு வேண்டுமானால் ஓடி போகலாம். ஓட போகிற இடத்தில் நீங்கள் ஓடி போகலாம். Is that what is in the Bible? அது அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். God told them to run somewhere. தேவன் அவர்களை ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு ஓடி போகும்படி சொல்லியிருக்கிறாரே. Matthew chapter 24 which was 15 16 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 ஆம் அதிகாரம் 16 16 வசனத்திலே வாசிக்கிறோம். 24:16 யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். எப்பொழுது? Previous verse. மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. See how beautiful it's written there. எவ்வளவு அழகாக ஒத்து எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். When you see the Antichrist, the beast walking towards Jerusalem, when you see him taking that image, that abomination, and putting it in the holy place in my temple, then get the signal, run. அந்த துஷ்ட மனிதனாகிய பொல்லாத மனிதன், அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் தேவனுடைய ஆலயத்திற்குள் வந்து அவன் அந்த அருவருப்பான காரியத்தை செய்யும் பொழுது உடனடியாக நீங்கள் மலைக்கு ஓடி போங்கள். அந்த ப்ரீவியஸ் வர்ஸ் வாசிங்க. மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அந்த பாழாக்குகிற அருவருப்பை பற்றி தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறாரே. See how beautiful it is. Daniel, we read about just now, isn't it? Daniel சொன்னதான காரியத்தை இப்படித்தானே வாசித்தோம். எவ்வளவு ஒத்து அழகாக இருக்கிறது பாருங்கள். அருவருப்பின் செட்டைகள், we read about that. நாம் இப்பொழுது அருவருப்பின் செட்டைகளை குறித்து வாசித்தோம். Not only that, in Daniel chapter 12 verse 11, read 12:11. தானியேல் 12 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். 11 வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். பாத்தீங்களா? So Daniel is saying that பாழாக்கும் அருவருப்பு, what is that? The idol of the Antichrist. இந்த பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லும் பொழுது அது அந்தி கிறிஸ்துவை குறித்து தான, அந்தி கிறிஸ்துவின் அந்த விக்கிரகமாய் இருக்கிறது. Now Jesus is saying, you remember Daniel spoke about the abomination, when you see that, I tell you Jews, run. தானியேல் தீர்க்கதரிசி இந்த காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறானே, நீங்கள் அதை காணும் பொழுது உடனடியாக ஓடி போங்கள். But in that verse Jesus says something. அதே வசனத்தில் இயேசு இன்னொரு காரியத்தையும் சொல்லி இருக்கிறார். மறுபடியும் வாசிங்க 24:15. 24 அதிகாரம் 15 வசனம். மேலும் பாலாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. இப்போதும் இதுல you see something in brackets, in parentheses, isn't it? What is that? அங்கே குறியீடுக்குள்ளாய் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை உங்களால் மறைமுகமாய் காண முடிகிறது. அது என்ன? Let him that readeth understand. Why is that written there? வாசிக்கிறவன் அதை சிந்திக்க கடவன் என்று ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார்? When God is preaching this, all those are listening are Jews. தேவன் இதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை கேட்பவர்கள் யாவருமே யூதர்களாய் இருந்தார்கள். So God is speaking to the Jews then. இப்பொழுது தேவன் யூதர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். God is giving, this is called a whistle blower, like the referee in a football match for the kick off, he blows a whistle. God is blowing a whistle in this verse. எப்படி அந்த கால்பந்து ஆட்டத்திலே அந்த ரெஃப்ரி அவர்கள் விசில் அடித்து உடனடியாக அந்த பந்தை தூக்கி அடிக்க சொல்கிறாரோ அதே வண்ணமாக இப்பொழுது தேவன் இங்கே அதை சொல்லி காண்பிக்கிறார். I'm giving you a signal, he's telling the 144,000, when you read this, run. இப்பொழுது இயேசு அவர் தேவன் அவர்களுக்கு ஒரு குறியீடாய் அடையாளமாய் சொல்லி தருகிறார். அந்த 144,000 பேர் இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஓடி போங்கள். One doubt will come then. உடனடியாக ஒரு சந்தேகம் வருகிறது. All the Jews can read this and run, isn't it? Why only the 144,000? எல்லா யூதர்களுமே இந்த குதி குறித்து நன்றாக வாசிக்கிறார்களே, ஏன் 144,000 பேர் மட்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். All the Jews can read this verse and Jesus said that, isn't it? And run. எல்லா யூதர்களுமே இதை வாசிக்கும் பொழுது இயேசு இப்படி சொன்னார் என்று நினைத்து ஞாபகத்தில் வரும் பொழுது அவர்கள் எல்லாருமே ஓடி போகலாமே. What's the answer? இதற்குரிய பதில் என்ன? Today Jews can read the Bible, isn't it? இன்றைக்கும் கூட யூதர்கள் வேதத்தை வாசிக்க முடியுமே. That's right. This verse is New Testament and Jews don't believe in New Testament. ஆனால் யூதர்களோ இன்றைக்கு புதிய ஏற்பாட்டை அவர்கள் நம்புகிறதை விசுவாசிக்கிறதில்லை. So only those who believe in Jesus will read that advice of Jesus. யார் எந்தெந்த யூதர்கள் மாத்திரமே இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே புதிய ஏற்பாட்டை வாசித்து நம்புவார்கள். So it's like a secret message. Let him that readeth understand. Read. When you see this happening, run. இது ஒரு ரகசிய தூதாய் இருக்கிறது. இதை விசுவாசித்து வாசிக்கிறவன் அப்பொழுது அதை சிந்தித்து ஓட கடவன். Where should they run? எங்கே ஓட வேண்டும்?
mountains. மலைக்கு ஓடி போக வேண்டும். All over Israel there are mountains. இஸ்ரவேல் தேசத்தின் அந்த எல்லா பக்கங்களையும் மலைகள் உண்டு. But what's the problem? ஆனால் பிரச்சனை என்ன? Full Israel is not going to be controlled by the Antichrist. முழு இஸ்ரவேல் தேசமுமே அந்திக்கிறிஸ்துவினுடைய கட்டுக்குள் வரப்போகிறது. So any mountain they run is under the control of the Antichrist. அவர்கள் எந்த மலைக்கு ஓடி போனாலும் அந்த மலையும் அந்திக்கிறிஸ்தின் ஆளுகைக்குள்ளே தானே இருக்க போகிறது. So to run to any mountain in Israel is dangerous. இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மலைக்கு எந்த மலைக்கு ஓடினாலும் அது அவர்களுக்கு பாதுகாப்பல்ல, ஆபத்தே. But you know something? நான் ஒன்று தெரியுமா? I'm getting goose flesh when I say this. இதை சொல்லும் பொழுது எனக்கு புல் அரிக்கிறது. Read Daniel chapter 11 verse 40. இப்பொழுது தானியேல் 11 அதிகாரம் 40 வசனத்தை வாசியுங்கள். 41 வசனம். அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். சிங்காரமான தேசத்திலும் வருவான். This is the Antichrist. இதுதான் அந்திக்கிறிஸ்து. அவன் இப்ப சிங்காரமான தேசத்தில் வருவான். சிங்காரமான தேசம் is Canaan or Israel. சிங்காரமான தேசம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அந்த கானான் தேசத்தை அது காண்பிக்கிறது. Now read on. அப்பொழுது அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். அநேக தேசங்கள் கவிழ்க்கப்படும். ஆனாலும் ஏதோமும் மோவாபும் அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்களும் அவன் கைக்கு தப்பி போவார்கள். Anyone in your Bible you have an old map, ancient Israel map you have? யாருக்காகிலும் உங்களுடைய வேதத்திலே அந்த இஸ்ரவேல் தேசத்தின் அந்த பழைய படம் காணப்படுகிறதா? வேதத்தின் பிற்பகுதியிலே நீங்கள் பார்த்தால் இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியில அம்மோன் மோவாப் எல்லாம் எங்க இருக்கு பாரு. அம்மோன்ல கண்டுபிடிச்சீங்களா? அம்மோன் மோவாப் எல்லாம் எங்க இருக்கு தெரியுதா? எங்க இருக்கு? It's here, isn't it? Now what is that place now called? What is this now called? இப்பொழுது என்னவென்று அழைக்கப்படுகிறது? இந்த அம்மோன் மோவாப் தேசங்கள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியாக காணப்படுகிறது. நீங்கள் அந்த வரைபடத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியாக காணப்படுகிற அம்மோன் மோவாப் தேசங்கள். What is it called? அது என்னவென்று அழைக்கப்படுகிறது? Jordan. யோர்தான் என்று அழைக்கப்படுகிறது. யோர்தான் நதி அல்ல, யோர்தான் தேசம். It's யோர்தான் தேசம். It's a country of Jordan. அது யோர்தான் தேசம். So what is written there? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? The land of Jordan will be spared. யோர்தான் அந்த அந்நாட்களில் யோர்தான் தேசமானது தப்புவிக்கப்படும். திருப்பி that's what's written, isn't it, in that? இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாட்களில் அவர்கள் தப்பி போவார்கள். Why is that? ஏன் அவர்கள் தப்பி போகிறார்கள்? When the Antichrist is going to control the whole world, why is this land of Jordan spared? அந்திக்கிறிஸ்துவானன் முழு தேசத்தையும் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருகிற அந்நாட்களில் ஏன் அவன் இந்த யோர்தான் தேசத்தை மாத்திரம் தப்பி போக செய்கிறான்? There is one reason. அதற்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. See, when the Antichrist comes to power, அந்திக்கிறிஸ்துவானவன் ஆளுகைக்கு வரும் பொழுது, he will be a pro-Islamic man. அவன் முகமதிய அந்த தேசத்தை அந்த முகமதிய இஸ்லாமியர்களுக்கு ஏத்தவனாக ஒத்தவனாக காணப்படுவான். Now the king of Jordan is supposed to be the closest relative of Muhammad who is alive. யோர்தான் தேசத்தின் அந்த ராஜா இங்கே வாழ்ந்ததான அந்த முகமது நபிக்கு மிக மிக நெருங்கிய சொந்தக்காரராய் இருக்கிறார். So he is the closest relative alive today. இன்றைக்கும் உயிரோடு அவருக்கு நெருங்கிய ஒரு சொந்தக்காரர் உயிரோடு இருக்கிறார் என்றால் அது யோர்தான் தேசத்தின் ராஜா மாத்திரமே. So that could be one reason why the Antichrist is not going to exercise power here. ஆகையினால் தான் ஆந்திக்கிறிஸ்து தன்னுடைய அந்த கட்டுக்கு கீழாக அவர்களை தனக்கு கீழ் கொண்டு வராதற்கு காரணம் அதுவுமா இருக்கலாம். Plus in the Bible it's written he is going to make a covenant with many. Maybe he makes a covenant with Jordan as well. So he is sparing Jordan. அது மாத்திரமல்ல அநேகரோடு கூட அவன் அந்நாட்களில் சமரச உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுவான் என்று வாசித்தோமே. அதே அந்த வண்ணத்தில் இவர்களோடு கூட அந்த யோர்தான் தேசத்து ராஜாவோடு கூட அவன் அந்நாட்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்க கூடும். So this Petra is the best place for shelter for the 144,000. ஆகையினாலே இந்த பெட்ரா என்கிற இடமானது அந்த மலை தேசமானது இந்த 144,000 யூதர்களுக்கு மிக பாதுகாவலான ஒரு இடமாக இருக்கிறது. So they will all run there from Jerusalem, from various parts of Israel. They'll flee to Petra. ஆகையினால் எருசலேமில் இருந்தும் மற்ற இடங்கள் எல்லா இடங்களில் இருந்தும் அந்நாட்களில் இந்த 144,000 யூதர்கள் இந்த பெட்ரா மலைக்குள் ஓடி செல்வார்கள். From Jerusalem to Petra is about 160 kilometers. எருசலேம் தேசத்திலிருந்து பெட்ரா பட்டணம் வரைக்கும் நீங்கள் செல்ல வேண்டுமானால் அது ஏறக்குறைய 160 கிலோமீட்டர் தூரமாக இருக்கிறது. So when they get this signal, these 144,000 in cars, in bikes, by foot, maybe by aeroplane, whatever vehicle they get, they'll all start running. இந்த அடையாளத்தை அவர்கள் காணும் பொழுதுதானே
உடனடியாக இந்த 144,000 யூதர்கள் தங்களுக்கு இருக்கிற காரியை வைத்துக் கொண்டோ அல்லது ஏற விமானத்திலோ அல்லது பஸ்ஸிலோ எப்படியோ அவர்கள் அங்கே யாவரும் பெற்றா தேசத்திற்கு ஓடி போவார்கள். Let them flee to the mountains. அவர்கள் அந்த மலைக்கு ஓடி போவார்கள். Now there's much more to say, but I'm going to make it short. அதை குறித்து சொல்ல இன்னும் அதிகமாய் காரியங்கள் உண்டு, நான் சுருக்கிக் கொள்கிறேன். So we'll come back to Daniel chapter 12. இப்பொழுது மறுபடியும் நாம் தானியேல் புஸ்தகம் 12 அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். Read verse 11 again. இப்பொழுது மறுபடியும் 11 வசனத்தை வாசியுங்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். So what's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Now suppose this is the 7-year tribulation period. உதாரணமாக இந்த முழு கோடும் தான் இந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். This is the middle 3.5 years. அதிலே மத்தியில் காணப்படுகிற அந்த 3.5 ஆண்டு புள்ளி அதுவாக இருக்கிறது. This 3.5 years is mentioned in 3 ways in the Bible. இந்த 3.5 ஆண்டுகள் வேதத்திலே 3.5 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் என்று சொல்லி 3 விதங்களிலே அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1. முதலாவது விதம், 3.5 years is how many months? 3.5 ஆண்டு என்று சொல்லும் எத்தனை மாதங்கள்? 42 months. 42 மாதங்கள். Read Revelation 11:2. வெளிப்படுத்தின விசேஷம் 11:2 வாசியுங்கள். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். 42 மாதம் மிதிப்பார்கள். That refers to the second 3.5 years. அந்த 42 மாதம் என்று சொல்லப்பட்ட காரியமானது இரண்டாம் 3.5 ஆண்டுகளை அது காண்பிக்கிறது. 42 months is one term. 42 மாதங்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு விதம். There's another term. வேறு ஒரு விதம் இருக்கிறது. How many days is 3.5 years? 3.5 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது எத்தனை நாட்கள் வருகிறது? 1260 days. 1260 நாட்கள். Where is the Revelation chapter 12, which was 6th verse? 6th வசனம். அங்கே 1240 நாள் அளவும் அவளை போஷிப்பதற்காக. 1260. 1260 days. 1260. So again that is 3.5 years. அதுவும் 3.5 நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது. வேறு விதத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறது. That's the second term used for this. இதே பதத்தை, அந்த 3.5 ஆண்டு என்கிற பதத்தை வேறு விதத்திலே அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. Third term used for this. மூன்றாவது விதத்திலே இதே 3.5 ஆண்டை சொல்லப்பட்ட விதம், time times half a time. காலம், காலங்கள், பாதி காலங்கள். Where is that same chapter? Revelation 14. வெளிப்படுத்த விசேஷம் 12:14. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாய் போஷிக்கப்படத்தக்கதாய். So ஒரு காலம் is 1 year. ஒரு காலம் என்பது ஒரு வருடத்தை காண்பிக்கிறது. காலங்கள் is 2 years. காலங்கள் என்று சொல்லும்போது 2 ஆண்டுகள். அரை காலம், அரை காலம் is half a year. அரை காலம் என்று சொல்லும் பொழுது பாதி வருடம். So here you have 2 sets of 142 months each. இப்பொழுது இங்கே 2 பகுதிகள், 42 மாதங்கள், 42 மாதங்கள். Now come back to Daniel 12:11. இப்பொழுது திரும்பமாக தானியேலின் புஸ்தகம் 12:11 நீங்கள் திரும்பி வருவீர்களே. ஆகிய What is written there? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். Okay, now for this 1290 calculation, what is the starting point? இந்த 1290 நாட்கள் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது? This is A. அதுதான் அந்த A என்று வைத்துக் கொள்ளுங்கள். This is B. இந்த நடுப்பகுதி B என்று வைத்துக் கொள்ளுங்கள். This is C. அந்த முடிவும் C என்று வைத்துக் கொள்ளுங்கள். So the starting point of 1290 days is A, B or C. இந்த 1290 நாட்களின் தொடக்கம் அந்த A என்கிற அந்த பகுதியா, பாதியா இருக்கிற அந்த B என்கிற பகுதியா, அல்லது முடிவில் இருக்கிற அந்த C என்ற பகுதியா? I thought you'll answer very easy. That starting point is திருப்பி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வாசிங்க. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல். பாலாக்கும் அருவறுப்பு, from the time that Antichrist places the idol, that's the starting point. இந்த அந்திக்கிறிஸ்துவானவன் இந்த பாழாக்கும் அருவறுப்பாகிய அந்த விக்கிரகத்தை அவன் தேவாலயத்தில் வைக்கிறானே, அதுதான் அந்த காலத்தின் தொடக்கம். Now say A, B or C. இப்பொழுது சொல்லுங்கள், தொடக்கமா, மத்தியிலா, முடிவிலா?
B, that's right, B. Sorry, Mattiyile B and the Giridana Idam. So from B, 1290 days. And the Mattiyilirundu Ayrathi Iranuthi Thonnooru Naatkal. Up to here, how many days? Idu varaikkum ningal andha mudivirku paathal ethrai naatkal varugirathu? 1260 naatkal. So that means after this, how many more days? Adarku pinbinna ethrai naatkal undu? 30 more days. 30 naatkal undu. So after this, 1 month extra. அதற்கு பின்பு ஒரு கூட்டி கொடுக்கப்படுகிற ஒரு மாதம். But the Bible doesn't say, it gives a starting point, it gives the ending point, 1 month after tribulation period. But what is going to happen, the Bible doesn't say. ஆனால் தொடக்க நாளையும் குறித்தும் அந்த முடிவின் நாளையும் காலத்தையும் நன்றாக வேதம் சொல்கிறது. ஒரு மாதமும் அங்கே கூட்டியும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதிலே என்ன நடக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. After 1260 days, tribulation period is over. We know. ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளோடு கூட உபத்திரவ காலம் முடிந்து விடுகிறது. But after this middle time, there will be 1290 days, it says. But after that, what's going to happen? Why that time is specified is not written. ஆனால் இந்த மத்தியிலிருந்து ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பின்பு என்ன நடக்க போகிறது என்று அதில் சொல்லப்படவில்லையே. Then one more number is given. இன்னும் ஒரு எண்ணிக்கை இலக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். Read the next verse. அடுத்த வசனத்தை வாசியுங்கள், 12 வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். Okay, now you say, how many more days is that? இப்பொழுது எத்தனை நாட்கள் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது? 1290 plus how much is 1335? 45. That is how many months? 1.5 months, that's right. இன்னும் 45 நாட்கள் இங்கு கூட கூட்டி கொடுக்கப்பட்ட அல்லது 1.5 மாதங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. So from 1260, 1 month. From after that, 1.5 months. 1260 நாட்களிலிருந்து ஒரு மாதமும் அதற்கு பின்பு 1.5 மாதமும். But what is that? That also the Bible does not say. அது என்ன நடக்க போகிறது என்று அதை குறித்தும் வேதம் சொல்லவில்லை. But there are some clues. ஆனால் சில துணுக்குகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். If you come back to 9:24 of Daniel, Daniel 9th adhigaram 24th vasanathukku neengal thirumbi varuveergalayagil, there it's written there that at the end of 70 weeks some things are going to happen. 70 vaarathin mudivile sila kaariyangal nadakka pogiradhu endra ange ezhuthapattirukkirathu. That means at this point, see, adhu dhaan andha mudivil kaanapadugira andha c engra pulli. What all will happen? என்னெல்லாம் நடக்க போகிறது? Transgression will be finished. மீறுதல்கள் இனிமேல் முடிக்க தவிரக்க போகிறது இல்லை. Then the anointing of the most holy place. பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அபிஷேகமானது. That filthy idol, that filthy, dirty, wicked, demon possessed antichrist is sitting there. Now Jesus has to go and sit there. அங்கே அசுத்தமான அந்த அக்கிரமமான துஷ்டமான அந்த பொல்லாத விக்கிரம் பாழாக்கும் அருவறுப்பானது அங்கே உட்கார்ந்து இருக்கிறது. அதை எடுத்து விட்டு அங்கே இப்பொழுது இயேசு போய் உட்கார போகிறார். சோ த டெம்பிள் ஹஸ் டு பீ கிளென்ஸ்ட். இயேசு உட்கார போகிறபடியினாலே இப்பொழுது இந்த ஆலயமானது இப்பொழுது சுத்திகரிக்கப்பட வேண்டும். And the most holy place where Jesus is going to sit has to be anointed once again. மகா பரிசுத்தம் உள்ளவரை மறுபடியும் உட்காரும் படிக்கு அவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். So maybe that might take 1 month, all this cleansing and you know the sanctification of Jerusalem, the removal of dead bodies and the cleansing of the temple. ஒரு மாதம் ஒருவேளை இந்த மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் இந்த முழு எருசலேமை சுத்திகரிக்கிறதற்கும் தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கும் பிரேதங்களை அந்த தேசத்திலிருந்து அகற்றி தேசத்தை சுத்திகரிப்பதற்கும் இந்த காலகட்டம் ஒருவேளை பிரயோஜனமாயிருக்கும். Maybe that extra 1 month is for that. அதற்காக ஒருவேளை ஒரு மாதம் கூட்டி கொடுக்கப்படுகிறது. But it's also written, இன்னும் கூட எழுதப்பட்டிருக்கிறது, about that 1335 days. அந்த 1335 நாடுகளில் நாடுகளில் blessed is he that waiteth till that day. அந்நாள் வரை காத்திருப்பவன் பாக்கியவான். So who will have to wait? யார் அந்நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டும்? It's 144,000 people who fled to Petra. They are hiding there now.
இந்த பெட்ரா மலை தேசத்துக்கு ஓடி போனார்களே யூதர்கள் 144,000 பேர் அவர்கள் இப்பொழுது மறைந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் they have to come out now and populate the earth அவர்கள் இப்பொழுது வெளியே வந்து முழு தேசத்திலும் அவர்கள் பலுகி பெருக வேண்டும் so now jesus is going to become king of kings and lord of lords so israel jerusalem the temple have to be sanctified the kingdom has to be established இயேசு இப்பொழுது கர்த்தாதி கர்த்தாவாக ராஜாதி ராஜாவாக இந்த தேசத்திற்கு வந்து வரும்பொழுது இந்த முழு இஸ்ரவேல் தேசமும் இந்த ஆலயமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும் so they have to wait அதுவரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டும் so maybe that will take another 45 days till they settle down and they are given other locations அவர்கள் மற்ற இடங்களுக்கு அவர்களை அமைக்கப்பட்டு அவர்களுக்கு இடங்கள் கொடுக்கப்படுகிற அந்த காலகட்டம் ஒருவேளை அந்த 1.5 மாதமாய் இருக்கலாம் now asking another question now இப்பொழுது நான் வேறொரு கேள்வியை கேட்கிறேன் this is a முதல் பகுதி ஏவாக இருக்கிறது this is b மத்திய பகுதி பிவாக இருக்கிறது this is c அந்த முடிவின் பகுதி சிவாக இருக்கிறது this is d கொடுக்கப்படுகிற அந்த கூட்டி கொடுக்கப்பட்ட அந்த மாதங்கள் d ஆ இருக்கிறது then finally e கடைசியாக e என்று அழைக்கப்படுகிறது now the battle of armageddon when the bride of christ in other words you and me hopefully will come down in the battle of armageddon to take control of the world when will that be a b c d or e அர்மகதோன் யுத்தத்திலே கிறிஸ்துவின் மனவாட்டியாக நீங்களும் நானும் நம்பிக்கையோடு சொல்கிறேன் நீங்களும் நானும் மனவாட்டியாக அப்பொழுது யுத்தத்திற்கு நாம் இங்கு இறங்கி வரும்பொழுது அது எந்த காலகட்டத்தில் நடைபெறும் சி வெரி குட் சி என்கிற அந்த பகுதியில் நடைபெறுகிறது ஆல் ரைட் நவ தி பேட்டில் ஆஃப் ஆர்மகெடன் இஸ் ஓவர் ஆன்டிகிரைஸ்ட் இஸ் காஸ்ட் இன் தி லேக் ஆஃப் ஃபயர் இட்ஸ் க்ரோஸ் ஆஃப் டெட் பாடிஸ் ஆர் தேர் நவ இப்பொழுது அர்மகதோன் யுத்தம் முடிந்து விட்டது அந்தி கிறிஸ்துவானவன் அக்னிக் கடலிலே புறம்பே அவன் தள்ளப்பட்டு விட்டான் இப்பொழுது இவள் யாவும் முடிந்து விட்டது Where will your house be? உங்களுடைய வீடு எங்கே எப்பொழுது காணப்படும் Remember you've landed in Armageddon Armageddon is in Israel you from the sky you come down and landed in Armageddon நீங்கள் வானத்திலிருந்து இறங்கி அர்மகதோன் என்கிறதான இடத்திலே அங்கே நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீர்கள் So now where will you sleep in the night? இப்பொழுது இரவிலே நீங்கள் எங்கே தூங்குவீர்கள் Where will your house be? உங்களுடைய வீடு எங்கே இருக்கும் Jerusalem எருசலேம் No more Tanjore, no more Nagarkoil. Tanjavuru, Annarkali, Nagarkoil, ஒன்றும் இருக்காது. No more Vijayawada, no more Kerala. Vijayawadaவும் இருக்காது, Kerala மாகாணமும் இருக்காது. All of us, our hometown, our headquarters is Jerusalem. நம்முடைய எல்லாருடைய சொந்த ஊர், நம்முடைய தலைநகர் எல்லாமே எருசலேமாக நாளில் இருக்கும். So, for Jerusalem to be cleansed of all those dead bodies. இந்த எருசலேம் தேசமானது இந்த எல்லா பிரேதங்களையும் நீக்கி அந்த தேசத்தை சுத்தம் செய்வதற்காக we have to wait for so much time in the கூட்டி கொடுக்கப்பட்ட மாத கணக்கில் நாம் காத்திருக்க வேண்டும் blessed is he that waiteth till 2.5 months are over அந்த 2.5 மாதங்கள் முடியும் வரை காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் we can see it more clearly as the day closes it comes near அந்த நாட்களின் நெருக்கத்தில் நாம் வரும்பொழுது அந்த குறுகிய காலகட்டத்திலே அதை குறித்து இன்னும் நன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம் This is part of the scripture of truth இதுதான் இந்த சத்திய வசனத்தின் ஒரு பகுதியாயிருக்கிறது So we are going to get ready for that day நாம் அந்த நாளுக்காக ஆயத்தம் அடைய போகிறோம் I want to say just one more thing and stop இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் See in the bible we read of some terms like this far above all heavens எல்லா வானங்களுக்கும் மேலாக என்று சில பதங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோமே what is the meaning of that அந்த எல்லா வானங்களுக்கும் மேலாக என்று சொல்கிற பதங்களின் அர்த்தம் என்ன see when jesus ascended the bible says as everyone saw him he went into a cloud and disappeared வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இயேசுவானவர் முடித்து அவர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது எல்லா வானங்களுக்கு மேலாக மேகத்தினுடைய அப்படியே நேராக சென்று மேலாக அல்ல he went up he went into a cloud and disappeared மேலே சென்று மேகங்களுக்குள்ளாய் சென்று அங்கிருந்து அவர் மறைந்து போனார் so does that mean from that day till today he is sitting inside a cloud அப்படி என்றால் அவர் மேகத்தின் மேலே அன்னாளிலிருந்து இன்னாளருக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரா என்ன no the meaning is that cloud was a portal a door to another dimension அப்படி அல்ல அந்த மேகத்தினுடாய் அவர் அங்கு சென்றார் என்று வாசிக்கும் பொழுது அந்த மேகமானது வேறு ஒரு வானத்திற்கு ஒரு திரைக்கதவு போல அது இருக்கிறது so like that from the earth he went into heaven பூமியிலிருந்து அவர் வானத்திற்கு ஏறி சென்றார் but this verse you know the bible says he went up far above all heavens means he did just go into some heaven in heaven there are many heavens he went inside to the highest heaven ella vaanangalukkum meelaga yesu chendar endru vedathil nam vaasikkum bodhu
அவர் ஒரு வானத்திற்கு போய் அந்த வானத்துல இன்னொரு வானத்திற்கு போய் அந்த வானத்து இன்னொரு வானத்திற்கு போய் எல்லா வானங்களுக்கும் மேலாக அவர் ஏறி சென்றார். The science of those heavens itself is different. நீங்கள் the science நீங்கள் அறிவியலில் படிக்கும் பொழுது when you go to that heaven of heavens the science won't be this earthly science. நாம் அந்த எல்லா வானங்களுக்கு மேலாக ஏறி அந்த வானத்திற்கு செல்லும் பொழுது அங்கே காணுகிறதான அந்த அறிவியலானது இங்கே காணப்படுகிற இந்த அறிவியல் உலகம் போல் அல்ல. I'll ask you a 7th standard 8th standard mathematics question. இப்பொழுது நான் 7ஆம் 8ஆம் வகுப்பின் அந்த கணக்கு கேள்வியை கேட்க போகிறேன். What is the sum total of all the angles inside a triangle? This angle plus this angle plus this angle is ஒரு முக்கோணத்தில் காணப்படுகிற மூன்று கோணங்களுடைய அந்த கோணத்தின் டிகிரிகளின் மொத்த டிகிரி அளவு என்ன? 180. 180 டிகிரி. Is it possible for a triangle to have more than 180 degrees? ஒரு முக்கோணத்திற்கு 180 டிகிரிக்கு மேலாக ஒரு முக்கோணத்தை வரைய முடியுமா? No. இல்லை. Many are shaking your head like this. அநேகர் இல்லை என்று சொல்கிறீர்கள். Okay. Now consider the planet Earth. இப்பொழுது இந்த பூமியின் அந்த கோளை எடுத்துக்கொள்ளுங்கள். This is the planet Earth. இதுதான் இந்த பூமியை உருண்டை. And suppose this is the இதுதான் அந்த பூமியின் உயரத்தில் உள்ள புள்ளி அந்த உயர புள்ளி. So this is one dot. அது ஒரு புள்ளியாக இருக்கிறது அங்கே. Now I'm drawing a huge line. Okay. Starting from there I draw the line and I cross miles அங்கிருந்து நான் ஒரு கோடை வரைகிறேன். அது மைல் கணக்கான தூரத்திற்கு அதே கோடை நான் அப்படியே வரைந்து கொண்டே போகும் பொழுது till I reach a dot here. மற்ற ஒரு புள்ளிக்கு நான் வருகிறேன். Then I draw another line. இப்பொழுது நான் வேறு ஒரு கோட்டை வரைகிறேன். I come straight from there and I come down to a center here till I draw a dot here. அந்த மேல் புள்ளியிலிருந்து மத்தியாக நான் பாதியிலே அப்பொழுது மத்தியில் நான் வந்து கொண்டிருப்பேனே ஆகில். Now from here I draw a long line. இந்த மத்தியின் புள்ளியிலிருந்து நான் முதலாவது சென்றதான் அந்த புள்ளிக்கு நான் அடைவேனே ஆகில். Now you have to remember this is not a circle, this is a sphere. நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு வட்டம் அல்ல உருண்டை. வட்டம் அல்ல, இது உருண்டை ஆயிருக்கிறது. How much is this angle? இந்த அந்த கோணத்தின் அளவு என்ன? Just consider a ball. ஒரு பந்தை எடுத்துக் கொள்ளுங்கள். From top I draw a line to the side center. அந்த மேலிருந்து நான் பக்கத்திலே ஒரு வளைவை நான் வளைவ ஒரு கோடை வரைவேன். From the same top I draw a line this way. அதே மேல் முனையிலிருந்து மற்ற பகுதிக்கு நான் ஒரு வளையத்தை வரையும் பொழுது then from these two tips I draw another line. இந்த இரண்டு முனைகளை நான் இப்பொழுது சேர்க்கும் பொழுது சேர்த்து ஒரு கோடை வரையும் பொழுது now can you imagine? Okay, one line like this, one line like this, one line like this. ஒரு கோடு இந்த பக்கம் வருகிறது, மறு கோடு அந்த பக்கம் வருகிறது, இந்த இரண்டையும் சேர்த்து மறு ஒரு கோடு வருகிறது. How much is the angle on top? இப்பொழுது மேல் இருக்கிற அந்த கோணத்தின் அளவு என்ன? One line like this, one line like this. How much is that angle? 90 degrees. 90 டிகிரி அளவாக இருக்கிறது. So one line is like this, one line is like this. How much is that angle? 90. One line is like this, one line is like this. How much is that angle? 90. You just said in a triangle you can have only 180 degrees. நீங்கள் சொன்னீர்கள் முக்கோணத்தில் மட்டுமே 180 டிகிரி வர முடியும் என்று. ஆனால் இப்பொழுது இந்த உருண்டையின் அந்த அளவில் வரையும் பொழுதும் கூட 180 டிகிரி வந்து விடுகிறது. Now I showed you a triangle where all three sides have 90 degrees each. எல்லாமே எல்லா பக்கங்களுமே 90 டிகிரி இருக்கிறதான அளவிற்கே கோணங்களுடையதான முக்கோணத்தை காண்பித்தேன். Now tell me what is the conclusion? இப்பொழுது நம்முடைய முடிவு இதனுடைய முடிவு என்ன? Right, when the dimension changes the law changes. கோணங்கள் மாறும் பொழுது சட்ட நியமங்களும் மாறி போகிறது. So this all the angles within a triangle have total 180 degrees is called two dimensional geometry. இரண்டு கண்ணோட்டத்தில் உள்ளதான அந்த கோணம் என்று நாம் சொல்லலாம். அந்த முக்கோணத்தில் இருக்கிறதான மூன்று கோணங்களை நாம் சேர்த்து சொல்லும் பொழுது 180 degrees is two dimensional geometry. 180 டிகிரி வருகிறதே அது நாம் இந்த பூகோளத்தின் படி படிக்கும் பொழுது அது இரண்டு கண்ணோட்டத்தில் காணப்படுகிற கோணமாக இருக்கிறது. இரண்டு பரிமாணங்கள் ரெண்டு பரிமாணங்களில் காணப்படுகிற கண்ணோட்டமாக இருக்கிறது. But if you go to the third dimension the law changes. நீங்கள் மூன்றாவது பரிமாணத்திற்கு போகும் பொழுது நியாயம் அல்லது விதி மாறி போகிறது. In the same way அதே வண்ணமாக when you go to heaven நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது far above all heavens எல்லா வானங்களுக்கும் மேலாக போகும் பொழுது it's a different dimension.
அங்க வேறு ஒரு பரிமாணம் இருக்கிறது. The laws are different. அங்க இருக்கிற விதிகள் வேறு விதமா இருக்கிறது. Science is different. அறிவியல் அங்கே காணப்படுகிற அறிவியலும் வித்தியாசமா இருக்கிறது. Matter is different there. நாம் காணுகிறதான இந்த பொருளும் அங்கே வித்தியாசமா இருக்கிறது. Light is different there. வெளிச்சம் அங்கே வித்தியாசமா இருக்கிறது. Everything will be redefined. எல்லாமுமே அது வேறு விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Anyone wants to go there? யாருக்காயில் அங்கே போக விருப்பமா? Hallelujah. Hallelujah. I read on one boy's t-shirt from a few years ago. கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் போட்டிருந்ததானே ஒரு பையன் போட்டிருந்த அந்த சட்டையிலே நான் வாசித்தேன். Everyone wants to go to heaven. எல்லாருமே பரலோகம் போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But no one wants to die. யாருமே ஆனாலும் மரிக்க சாக விரும்பவில்லை. Both are not possible. இரண்டுமே ஒன்றோடு ஒத்து போகாதல்லவா? We ready to leave this planet if we want to go to heaven. நீங்கள் அந்த பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமே ஆகில் இந்த பூமியாகி இந்த உருண்டை விட்டு நீங்கள் செல்லத்தான் வேண்டும். Remember Lot's wife. யோ லோத்தின் மனைவி நோக்கி பாருங்கள். She looked back because she didn't have a vision of heaven. அவள் பரலோகத்தை குறித்து தான் தரிசனம் அவளுக்கு இல்லாதபடியினாலே அவள் திரும்பி பார்த்தாள். So when the trumpet sounds, don't take your iPhone and put it in your pocket. It won't go there. எக்காலம் சத்தம் துணிக்கும் பொழுது உங்கள் கையில் இருக்கிறதான உங்கள் ஐபோனை நீங்கள் உடனடியாக எடுத்து உங்கள் சட்டைப்பைக்குள் போட்டுக்கொள்ள வேண்டாம். அது ஒரு காலம் அங்கே செல்ல முடியாது. Everything is going to be new there. அங்கே நீங்கள் காண்கிற எல்லாமுமே புதிதாய் இருக்கும். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? But you know there is one more person who saw that place. அந்த இடத்தை கண்ட வேறு ஒரு நபர் இருக்கிறார். ஒரு நபர் இருக்கிறார். அவர்களுக்கு தெரியுமா? He saw it so beautiful. அவர் அது மிக மிக அழகு என்று கண்டார். I want it. எனக்கு வேண்டும் என்று சொன்னார். No, that's not for you. உனக்கு அது சொந்தமல்ல, உனக்கு அது வேண்டாம். No, I will take it. என்றாலும் அதை நான் எடுப்பேன். He was cast down. அவன் அங்கிருந்து தள்ளப்பட்டான். His name is Satan. அவனுடைய பெயர் பிசாசு சாத்தான். From that day till today he is against you human beings. அந்நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் மனிதகுலமாகிய மனிதகுலமே உனக்கு விரோதமாய் அவன் நிற்கிறான். Day and night he will try to fight with you and change your mind. உன்னுடைய மனதை மாற்றும்படிக்கு இரவும் பகலுமாய் அவன் உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறான். I saw that place. நான் அந்த இடத்தை பார்த்து விட்டேன். So beautiful. அது அவ்வளவு அழகுள்ளதா இருக்கிறது. I wanted it. I didn't get it. அது எனக்கு வேண்டும் என்று விரும்பினேன். அது எனக்கு கிடைக்காமல் போயிற்று. I don't get it. No one should get it. எனக்கு அது கிடைக்கவில்லை. யாருக்குமே அது கிடைக்க கூடாது. I will not allow you to go there. நீ அங்கே போகும்படிக்கு நான் உன்னை விட மாட்டேன். Come, come. I will show you so many beautiful things in this world. இந்த உலகத்தில் அழகுள்ள அழகுள்ள காரியங்கள் எல்லாம் உனக்கு காண்பிக்கிறேன். வா வா என்று அவன் கூப்பிடுகிறான். Come, I will show you so many beautiful people in this world. இந்த உலகத்தில் மிக மிக அழகுள்ள மனுஷர்களை நான் உனக்கு காட்டுகிறேன். வா வா. Come, I will show you so many beautiful dresses in this world. வா வா. இந்த உலகத்தில் மிக அழகுள்ள நவீன உடைகளை நான் உனக்கு காண்பிக்கிறேன். Come, browse on this website. வந்து வா வா. இந்த வெப்சைட்ல வந்து நீ இதை தேடி பார். Come, log into Facebook. நீ அந்த Facebookிலே நீ உடனடியாக சேர்ந்து கொள். Come and meet this friend. இந்த நண்பரை வந்து சந்திப்பாயாக. Let's all get together and go to that place. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அந்த இடத்துக்கு போகலாம். Have fun. அங்கே நல்ல கேளிக்கை இருக்கும். Do anything. அங்கே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். Don't lift up your head. நீ உன்னுடைய தலையை உயர்த்தி விடாதே. But blessed are you who have heard these words. இந்த வார்த்தைகளை கேட்ட நீயே பாக்கியவானா இருக்கிறாய். Your friends don't know the secret. உன்னுடைய நண்பர்களுக்கு இந்த ரகசியம் அறியாமல் இருக்கிறார்கள். If you go and tell them about this heaven of heavens and other dimension, they laugh at you. Mad. நீ அவர்களிடத்திலே போய் எல்லா வானங்களுக்கும் மேலான ஒரு வானம் உண்டு, பரலோகம் உண்டு அவர்களுக்கு சொல்வாய் என்றால் அங்கு வேறு ஒரு பரிமாணத்தில் அதை காண்போம் என்று சொன்னால் நீ ஒரு முட்டாள், மதிகேடு என்று சொல்வார்கள். But let me ask you. நான் ஒன்று உங்களை கேட்கட்டும். Do you believe it? நீ விசுவாசிக்கிறாயா, நம்புகிறாயா? Do you believe it, young brother, young sister? வாலிப சகோதரனே, சகோதரியே, நீ அதை விசுவாசிக்கிறாயா? Do you believe that God has called you for that holy place? தேவன் உன்னை அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? If you believe it, lift up your hands. நீ நம்பினால், விசுவாசித்தால் உன் கரத்தை உயர்த்துவாயாக. Let your adversary Satan see that you believe it. உன்னுடைய சத்ருவாகிய சாத்தான் நீ விசுவாசிக்கிறாய் என்பதை அவன் காணட்டும். As we sit here in the presence of God, நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற வண்ணமாகவே, sitting around us, standing around us are so many evil powers. நம்மை சுற்றிலும் அநேக பொல்லாத வல்லமைகள் உட்கார்ந்தும் நின்று கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிறது. They try to put a cloth
around your mind. உன்னுடைய மனதை சுற்றிலும் ஒரு துணியை போட்டு மூட முக்காடை போட முயற்சிக்கிறது. Don't look at heaven. நீ பரலோகத்தை பார்க்காதே. Don't look at Jesus. இயேசுவை பார்க்காதே. Heaven is a boring place. பரலோகம் சலிப்பு தட்டுகிற இடம். Look at this world, it's so beautiful. இந்த உலகத்தை பார், எவ்வளவு அழகாக இருக்கிறது. But when you lifted up your hands just now, இப்பொழுது நீ கரங்களை உயர்த்தின பொழுது, get thee hence Satan. சாத்தானே அப்பாலே போ. Thou art defeated. நீ தோற்று போனவன். Jesus has overcome. இயேசு ஜெயித்தார். Say, I want Jesus. இயேசு எனக்கு வேண்டும். I want to be with Jesus. நான் இயேசுவோடு இருக்க வேண்டும். I want to go